வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வேலைகளை ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு வேலைகளை செய்ய ஈஸியாக இருக்கும். அப்படி நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டேஸ்னா அது சண்டே தான். பெரும்பாலும் வாரத்தோட கடைசி நாள் பரபரப்பாக தான் இருக்கும். அப்படி பரபரப்பு இல்லாமல் எல்லா நாளும் ஃப்ரீயாக போக எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டிப் 1, துணிகளை திட்டமிடுதல். உங்களோட ட்ரெஸ், உங்களோட குழந்தைங்களோட ட்ரெஸ், இது எல்லாத்தையுமே டெய்லியும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட வாரத்துக்கு தேவையான துணிமணிகளை ஞாயிற்றுக்கிழமையிலேயே ரெடியாக ஐனிங்க்கு கொடுத்து எடுத்து வச்சிட்டோம்னா அந்த வாரம் ஃபுல்லாக ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் ஒதுக்க தேவையில்லை, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். டிப் 2, சமையலை திட்டமிடுதல். அந்த வாரம் ஃபுல்லா என்ன சமைக்க போறோம் அப்படிங்கிற பிளானை சண்டே அன்னைக்கு பிளான் பண்ணி வச்சிடலாம். அதனால ஃபுட் அடிக்கடி ரிப்பீட்டேஷன் வராது. காலையில எழுந்த உடனே என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு மண்டையை போட்டு பிச்சுக்க தேவையில்லை. டிப் 3, குழந்தைகளின் சிற்றுண்டி. குழந்தைங்களுக்கு அந்த வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணி வச்சிடலாம். அப்படி பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லியும் ஹரிபரியில யோசிச்சு எடுத்து வைக்க தேவையில்லை. டிப் 4, ஸ்கூல் யூனிஃபார்ம். ஸ்கூல் யூனிஃபார்முக்குள்ளேயே லஞ்ச் டவல், ஹேண்ட்கர்ச்சீஃப், சாக்ஸ் எக்ஸெட்ரா, இன்னும் என்னென்ன அக்சசரிஸ் திங்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் யூனிஃபார்முக்குள்ளேயே வச்சுட்டோம்னா குழந்தைகளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். டிப் 5, வெளியில போகிற வேலைகளை பிளான் பண்றது, அதாவது அவுட் சைட் ஒர்க். ஒரு சில வேலைகளை சண்டே அன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஷாப்பிங், உறவுக்காரங்கள்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு விசிட் போறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி வைக்கிறது, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குறது, பீச் பார்க் போறது, இந்த மாதிரியான வேலைகளையும் பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். டிப் 6, ஈட் அண்ட் ரெஸ்ட், சாப்பிட்டு தூங்குறது. சண்டே அன்னைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது வெஜ்ஜா இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி அதை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் அந்த வாரம் முழுக்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. டிப் 7, புக் படிக்கிறது, மொபைல் அண்ட் கேஜெட்ஸ். புக் படிக்கலாம், தப்பில்லை. அதே நேரத்தில் ஒரு சில குழந்தைங்க லீவ் டேஸில் ஏதாவது ஒரு கேஜெட்ஸ் கூட, உதாரணத்துக்கு மொபைல், டேப், கம்ப்யூட்டர், டிவி, இந்த மாதிரியான பொருட்களில் அதிக நேரம் வீணடிப்பாங்க. ப்ளீஸ் பேரண்ட்ஸ், கேஜெட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண அலோ பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சண்டே டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது சண்டே டிப்ஸ் தெரிஞ்சா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.